ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழன் டைம்ஸ் அப்புறம் அந்த கமலேஷ். ஓகே, நீ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் பென்10 மூவிஸ் தான் மக்களே பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பழசு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ட்டாக ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா இது வேறு பெஸ்ட் லிஸ்ட்டு, அதாவது சில பல மாற்றங்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஆர்டர் தான், அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பென்10 மூவிஸ் பெஸ்ட் லிஸ்ட்டுருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டு வரோம். சரி, வாங்க நம்ம ஓவரா பேசாமல் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த படத்தை ஸ்டோரினா நம்ம ஒரு ஷார்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்டோரினா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபிஃப்த் பிளேஸில் என்ன படம்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், பென10 ஏலியன் ஃபார்ம். இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னா ஒரு ஏலியன் சிப் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்துது, எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தே ஆடே போலான்னு பார்க்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பென் தெரிஞ்சுக்கிட்டு தடுத்தாரா இல்லையானா இந்த படத்தில் ஸ்டோரி. இந்த படத்தில் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கெவின் லவன் மட்டும் பாக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் மொக்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தில் 3 யூனிஃபார்மை காட்டியிருக்காங்க, அது ஒரு யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒன் நைட்டாக காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அது யாருன்னு ஹுமங்க சார், ஹுமங்க சார் கிளியர் கரெக்டாக காட்டியிருக்கே மாட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா நைட் ஒன் நைட்டாக காமிச்சதுனால ரொம்ப இருட்டில் இருந்தார், ஹுமங்க சார் ஃபேஸ் கட்டே பார்க்க நல்லா இல்லை. ஓகே, ரைட் ஒன்று இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்க பண்ணியிருக்காங்க. கென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மொக்க, நம்ம பென்னு சொல்ல முடியாது, அவரும் மொக்கையாக தான் பண்ணியிருந்தாங்க. கிரம மேட்ச் ஏன்டா எல்லா லைவ் ஆக்சன் மூவியும் கிரம மேட்சை மட்டும் மொக்க பண்ணுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா லைவ் ஆக்சன் மூவியும் அதை பார்த்து ரெண்டு லைவ் ஆக்சன் மூவி வந்துருக்கு, அது ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சை மொக்கையாக தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்த ஸ்டோரி நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டான மூவி தான், அதை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் இருக்கு பார்த்துருங்க. ஃபோர்த்து பிளேஸில் என்ன படம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பென10 எலியன் எக்ஸ்டென்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இதான் பென10 ரீபோர்ட்டோட கடைசி படம், கடைசி எபிசோடு, இதான் எல்லாமே கடைசியாக. ஓகே, ரைட் விடுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரினா எலியன்ஸ் ஒன்று இருக்குது, அது எலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பென்னோட வாட்சும் ஆடி போட்டுருக்கு, அப்படியே நம்ம ரீபோட் பென்னோட வாட்சையும் ஆடி போட்டது. அந்த வாட்சை திரும்ப எப்படி பென10 ரீபோட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்புறம் அந்த எலியன்ஸ் எப்படி திரும்ப டிஃபிட் பண்ணாருன்னு இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அந்த மல்டிவர்ஸில் இருக்கிற எல்லா பென்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பென் பிரேம் தானா. அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எலியன் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ சொல்லியிருப்பேன். இதில் இருக்கிற யாருமே பென் பிரேம் கிடையாதுன்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பென் பிரேம் தான்ட்டு, அதை மன்னிச்சுக்கோங்க அதில் தப்பாக சொன்னதுக்கு. வாங்க ரைட் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அப்போ ரியல் நெட்ஸாக வேணும்னா கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் தான். இந்த படத்தை நான் ஃபோர்த் ப்ளஸில் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரி கூட எதாவது நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பயங்கரமாக மிஸ்டேக் இருக்கும். சில இடத்துல பென்னோட கையில் வாட்ச் இல்லாத இடத்துலையும் வாட்ச் இருக்கிற மாதிரி கிடைப்பாங்க, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபோர்த் ப்ளஸில் வச்சிருக்கேன். ஒருவேளை இந்த ஆர்ட் ஸ்டைல் மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த படம் கண்டிப்பாக செகண்ட் பிளஸ் இல்லை தேர்ட் பிளஸ்க்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேர்ட் பிளஸில் என்ன படம்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பென10 செகண்ட் டைம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஈயான ஒருத்தன் இருக்கான், வந்து பார்த்தீங்கன்னா அவனோட படையை வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து கொண்டு வர பார்க்கலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட வாட்ச் தேவைப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பென் வந்து பார்த்தீங்கன்னா ஈயான எப்படி டிஃபீட் பண்ணுறா அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த படத்துக்கும் பென் கிளாசிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு டைமில் என்ன நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பென்10 டைமில் என்ன நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எதோட கனெக்ட் ஆகும், பென10 ரிட்டர்ன்ஸ்னு ஒரு எபிசோட் வரும், பென10 அல்டிமேட் எலியன்ல அந்த எபிசோடுக்கும் இந்த படத்துக்கும் மட்டும்தான் ஒரு சின்ன சிங்க் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ஒரிஜினல் சீரிஸ்க்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்கே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் அல்டிமேட் எலியன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈயான கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயும் கேஸ்டிங் தான். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பென்னை மொக்க பண்ணியிருப்பாங்க, கென்னு ஏன்டா எல்லா படத்துலையும் வென்னிங் கிரான்பா பென்னு மூணு பேரும் மொக்க பண்ணியிருக்கீங்க எல்லாத்துலேயும். அதை பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் இதுலேயும் அவங்க கரெக்டாக செய்யலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆனால் எந்த சீரீஸ்லையும், அதாவது பென் ரீபோட்டை தவிர்த்து ஒரிஜினல் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாடி வச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாடி வச்சிருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஒல்லியாக இருப்பார், கொஞ்சம் குண்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இலியன் ஃபுட்டு அது இதுன்னு சொல்லி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சம குண்டாக இருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம ஒல்லியாக இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தில் ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 யூனிஃபார்ம் காட்டியிருக்காங்க, மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிஃபார்ம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பெஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மெட்டர் காமிச்சிருந்தாங்க, அப்புறம் நம்ம கிரே மெட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே மெட்ரு பண்ணுற ஃபன்னு வேறு லெவலில் இருக்கும், அதுக்காக திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து பார்த்தா தான் என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதில் கேஸ்டிங் ஏன் இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஓகே, செகண்ட் பிளேஸில் என்ன படம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பென10 டிஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ். இந்த
படத்தோட ஸ்டோரி மட்டும்தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பென்னோட வாட்சில் ஒரு கோளர் ஆகுது. அந்த கோளாரை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ்மத் வராது. அதுக்கு ஆஸ்மத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோளாரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்தோட கோளாரை சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்தை பென்னோட கோளாரை சரி பண்ணுறாரு. இது கொஞ்சம் குழப்பத்தில் நான் சொல்கிறது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்ட்ராங்கான வில்லனே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வில்லன் அப்கிரேட் மாதிரி காட்டுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்தோட அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்டோக்கன் ஸ்டாரை காட்டுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்து. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒழுங்கான வில்லனே கிடையாது. மற்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா பென்னோட வாட்ச் ஆட்டே போகலான்னு வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட வாட்சுக்கும் வீலனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆஸ்மத்துக்கும் பென்னோட வாட்சுக்கும் சம்மந்தம் இருக்கும். பென்னோட வாட்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்து டோக்கன் ஸ்டாராக மாறுவார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் செகண்ட் பிளேஸில் இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ஒரிஜினல் சீரிஸோட லாஸ்ட் படம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் செகண்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இருப்பான். ஸ்டோரி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் பிளேஸில் என்ன படம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பென் 10 சீக்கிரம் ஹாமெண்டிஸ். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு லெவல் ஸ்டோரியாக இருக்கும். அது மட்டும் வில்லனும் பயங்கரமான ஆள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா பென்னோட வாட்ச் வந்து தன்னந்தானே அழிச்சிக்கிற மோடுக்கு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சிச்சு, அந்த உலகமும் சேர்ந்து அழிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்க டெட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா பெண்ணையும் அந்த உலகத்தையும் காப்பாற்றுறதுக்காக இந்த வாட்சை உருவாக்க நாளைக்கிட்டே பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா பெண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு பெண்ணோட வாட்சை சைட் பண்ணாங்களா இல்லையா, நம்ம வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கோளார் கொடுக்க வருவார். நான் வில்கேட்ஸை டிஃபிட் பண்ணாங்களா இல்லையா இந்த படத்தோட ஸ்டோரி. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பேபிக்காக மாறுவார். அந்த சீக்வன்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அதெல்லாம். ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேது. இந்த படம் ஃபுல்லாக ப்ளஸ் 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 தான். அதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும். டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. தமிழில் பென்10 கிளாசிக்கலாக தமிழ் டப்பிங் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டோன் ஒரு ஏரியை கட்டியிருப்பாங்க. அது பார்க்கே ஜெல்லி மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்க்க ஒரு பயமாகவும் இருக்கும். இதான பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் தான். அவள் வில்கேட்ஸ் மாதிரி இன்னொரு பொண்ணை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வில்கேட்ஸ் பையன்டான்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வில்கேட்ஸோட வாய்ஸ் பொண்ணு மாதிரி இருக்கும். முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு மைனஸ்னு சொல்கிறதுக்கே என் மனசர மாட்டுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிஸ்ட் வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒழுங்காக சொல்லாத மாதிரி தான் இருக்குது. சில பல வீடியோஸ் நம்ம வர வர ஒழுங்காக சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தரமாக செய்ய பார்க்குறேன். ஓகே, ரைட் விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராக பிடிக்குன்னு சேனல் ஷேர் பண்ணிட்டுருக்கு, கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டுருக்கேன். அப்புறம் கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருவோம். மக்களே அப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேணும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் கொஞ்சம் முக்கியம் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோக்கு நான் இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல வீடியோவாக தரேன். இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல வீடியோவாக தர பார்க்குறேன். இல்லை கண்டிப்பாக தருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தருவோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிஸ்ட் வீடியோ பென்10க்காக போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன். மேலே ஒரு கார்டும் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ சிறப்பு மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.